अरुना डु नो शक्ति पलत अड़ा सेनाडी मकुक महिच्चान अंगं वाटल नाले दिन विरिक विशेष पाका तटम तिंग मुद्ल मधुान पोल इटाय कड़ तीर्मा तैयार जनाधिपति गोटाबय वासने मற்றும் சுவை அறியாமை ஆகியவற்றை தவிர கொரோனா மற்றும் டெங்கு நோய்க்கான அறிகுறிகள் அனைத்தும் சமமானவை என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் உபில் திசநாயக்க தெரிவித்துள்ளார். கொரோனா மற்றும் டெங்கு ஆகிய இரண்டு தொற்றிய நோய்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார ஊக்குவிப்பு படியகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ML-17 ரக உலக வானூர்தி ஒன்று கடந்த டிசம்பர் 8ஆம் திகதி அன்று தமிழ்நாடு குன்னூரில் விபத்துக்குள்ளாக இருந்தது. இந்தியாவின் முப்படைகளின் தளபதி ஜென் பிபின் ராவத் உட்பட 14 பேர் அந்த விபத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள். நடைபெற்றது விபத்தல்ல, திட்டமிட்ட சதி என்றும் அந்த சதியின் பின்னணியில் சீனாவின் கரங்கள் இருக்கின்றன என்றும் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல அரசியல்வாதியுமான சுப்பிரமணியன் சுவாமி குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். அதேவேளை சைபர் தாக்குதலின் மூலம் அந்த விமானத்தை சீனா செயலிழக்க செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் சில போரியல் ஆர்வலர்களால் எழுப்பப்பட்டு வருகின்றது. நாளை முதல் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றுக்கான வரியை 30 ரூபாய் குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதியமைச்சு இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சந்தையில் தற்போது அதிக விலையில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியன நாளை முதல் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில நாட்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் ஒன்று இன்று வெளியிடப்படும். இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனவரி மாதம் 1ஆம் திகதியான நாளைய தினம் சுகாதார வழிமுறைகளை மிகச்சரியாக பின்பற்றுமாறு அவர் பொது மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2022 ஆண்டு புத்தாண்டின் விடியலை முன்னிட்டு கொழும்பு மற்றும் மேல்மாகாணத்தில் விசேட பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அதன்படி இன்றும் நாளை இரவும் சீருடை அணிந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளினால் இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மதுபான போத்தல்களில் பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவது கட்டாயமாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்களம் விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத மதுபான விற்பனையை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பங்காளி கட்சிகளின் அழுத்தத்தால் சில தீர்மானங்களை மீளப்பெற வேண்டிய நிலைமை கடந்த காலத்தில் அரசுக்கு ஏற்பட்டதாக தெரிவித்த இராஜாங்க அமைச்சர் திலம் அமனுகம இனி அவ்வாறு நடக்காது என்றும் 2022 முதல் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசு எதிர்பார்த்த இலக்கை நோக்கி கடந்த 2 வாரிடங்களில் பயணிக்க முடியாமல் போனதாகவும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 2022 ஆண்டு முதல் மக்களின் எதிர்பார்ப்புகள் உரிய வகையில் நிறைவேற்றப்படும், அதற்காக கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் ஜனாதிபதி தலைமையில் இது சம்பந்தமான தீர்க்கமான கலந்துரையாடலும் இடம்பெறுவதாக தெரிவித்தார். ஒரே அறிகுறிகளை கொண்ட கொரோனா மற்றும் டெங்கு நோய் இந்திய சக்திக்கு பலத்த அடி குறிவைக்கிறதா சேனா புதுவரிடத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்த அரசாங்கம் வெளியாக உள்ள புதிய சுகாதார வழிகாட்டல் நாளைய தினம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை 2022 புத்தாண்டில் விசேட பாதுகாப்பு திட்டம் திங்கள் முதல் மதுபான போத்தல்களில் இது கட்டாயம் புதிய ஆண்டில் கடும் தீர்மானங்களை எடுக்க தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய